எருமை துதி. அந்த நூல் இப்போது இருக்கிறது. 100 ஸ்லோகம் கொண்ட அதற்கு மகிஷ சதகம் என்று பெயர். எருமையை ஸ்தோத்திரம் பண்ணும் 100 பாட்டு என்று புரிகிறதோல்லையோ? தலைப்பிலேயே பரிகாசமாக இடித்து சொல்லுதல். மகிஷி என்று ராணிக்கு பெயர் இருக்கிறது. பட்ட மகிஷி என்கிறோம். ஆனால் ராஜாவுக்கு மகிஷன் என்று பெயர் இல்லை. மகி என்றால் பூமி என்பதை வைத்து மகிஷன், மகிபதி என்றுதான் பெயர்கள் இருக்கின்றன. குட்டி கவி மகிஷ சதகம் பண்ண ஆரம்பித்து விட்டார். அவர் சதகம் பண்ணத்தான் நினைத்தாரோ அல்லது சாகஸ்ரீயாக 1000 ஸ்லோகம் பண்ண நினைத்தாரோ? கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோகம் பண்ணி பண்ணி அவற்றை ராஜாவுக்கே அனுப்பி வந்தார். அதன் சப்ஜெக்டை சுருக்கமாக சொன்னார். அசத்தானவர்களை தன் சபையில் வைத்து கொண்டு அவர்களுக்கு ஆமாம் பூஜாரி போடுகிற ஒரு ராஜாவுக்கு சேவகம் செய்து பிழைப்பதை விட ஒரு எருமைக்கடாவை வைத்து கொண்டு அதனால் உழுதுண்டே வாழ்வதே மேல் என்பதுதான். உழுதுண்டு வாழ்வதற்காக எதை ஏரிலே பூட்டி பின் செல்கிறோமோ அந்த எருமையை தொழுது ஸ்துதிப்பதாகத்தான் ஸ்லோகங்கள் செய்தார். அதிலே 2 தாத்பரியத்தை மட்டும் சொல்கிறேன். மகா பண்டிதரான ஸ்ரீதரர் தம் வித்யையை காசுக்கு விற்கிறார். ஷட் தர்சனம் கற்ற அம்பு தீட்சிதர் சோற்றுக்கு தாளம் போடுகிறார். ஷட் தர்சனமாவது சை, கியாதி வாய்ந்த குட்டி கவியும் கூட துஷ்ட தனிகரின் வாசலில் காத்து காத்து ஓய்ந்து போய் தூங்கி விழுந்து விட்டார். இத்தனையும் எதனால்? மகிஷேஸ்வரனான எருமை கடவுளான உன்னை அனுசரித்து ஆசிரயிக்காத துர்பாகியத்தின் பலன்தான் என்று ஒரு ஸ்லோகம். இன்னொன்றில், எருமையே, ரா பகலாக நிலத்தை உழுது உழுது ஏன் கஷ்டப்படுகிறாய்? இப்போது ராஜசபையில் இருப்பவர்களோடு நீயும் சேர்ந்து சுக ஜீவனம் பெறலாமே. எனக்கு அறிவில்லையே, சாமர்த்தியம் இல்லையே என்றெல்லாம் வீணுக்கு அலட்டி கொள்ளாதே. தற்போதைய சபாக்காரர்களோடு பார்த்தால் உன்னை பிருஹஸ்பதி என்றே சொல்லணுமாக்கும் என்றார்.